ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நாம் மாயா ஏஞ்சலோ எழுதின உமன் ஒர்க் அப்படிங்கிற போயம் பார்க்கலாம். போயம்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். மாயா ஏஞ்சலோ இவங்களோட பீரியட் 1928 to 2004. இவங்க ஒரு அமெரிக்கன் ஆத்தர், ஆக்ட்ரஸ், நடிகையாகவும் இருந்திருக்காங்க, ஸ்க்ரீன் ரைட்டராகவும் இருந்திருக்காங்க, மெமரிஸ்ட், சிவில் ரைட் ஆக்டிவிஸ்ட். இவங்க கிட்டத்தட்ட 7 ஆட்டோபயோகிராஃபிஸ் எழுதியிருக்காங்க, 3 புக் ஆஃப் எஸ்ஸேஸ் எழுதியிருக்காங்க, அதே மாதிரி நிறையா பொயட்ரிஸ் எழுதியிருக்காங்க, நிறையா மூவிஸ் மேக் பண்ணியிருக்காங்க, டெலிவிஷன் ஷோவில் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 வருஷமாக இவங்க இந்த ஃபீல்டில் இருந்துட்டு வர்றாங்க. அதே மாதிரி இவங்க டசன் கணக்கில் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, நிறையா மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம போயம் பார்க்கலாம். உமன் ஒர்க் பை மாயா ஏஞ்சலோ. I have got the children to tend, the clothes to mend, the floor to mop, the food to shop, then the chicken to fry, the baby to dry. I got company to feed, the garden to weed. I have got shirts to press, the lots to dress, the can to be cut. I got clean up this hut. Then see about the sick and the cotton to pick. ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு பார்த்துக்கிறதுக்கு குழந்தைங்க இருக்காங்க, சில்ட்ரன் டு 10. நான் வந்து பார்த்துக்கிறதுக்காக குழந்தைங்க இருக்காங்க. அடுத்ததாக மெண்ட் அப்படின்னா சரி செய்கிறது. நான் சரி செய்கிறதுக்காக கிளாத்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரைமிங் ஸ்கீமில் தான் வரும். ஏஏபிபிசிசி இப்படி தான் வரும். 10 மென்ட், மாப் ஷாப் இப்படி வரும். எனக்கு பார்த்துக்க குழந்தைங்க இருக்காங்க, அதே மாதிரி நான் சரி செய்ய கிளாத்ஸ் இருக்குது, அதே மாதிரி நான் மாப் பண்ணுறதுக்கு ஃப்ளோர் இருக்குது, ஷாப் பண்ணுறதுக்கு ஃபுட் இருக்குது. அதாவது நான் ஃபுட்டை ஷாப் பண்ணுவேன், ஃப்ளோரை மாப் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிக்கனை ஃப்ரை பண்ணுவேன், அதே மாதிரி பேபியை ட்ரை பண்ணுவேன். ட்ரைனா என்ன சொன்னால், பேபி ஏதாவது யூரின் போயிட்டாலோ மோஷன் போயிட்டாலோ க்ளீன் பண்ணுறதா அந்த ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஐ காட் கம்பெனி டு ஃபீட். ஐ காட் கம்பெனி, கம்பெனின்னா அவங்க வச்சுருக்க அனிமல்ஸு, பேர்ட்ஸ், இதெல்லாம் வீட்டில் வளர்ப்பாங்க இல்லையா. பொதுவாகவே வீட்டில்னா நம்மளுக்கு பிடிச்ச பிராணிகள்லாம் வளர்ப்போம் இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கிற வேலை யார் செய்வோம் மேக்ஸிமம்? நம்மளாம் ஸ்கூல் காலேஜ் கிளம்பிடுவோம், வேலைக்கு போயிடுவோம், வீட்டில் இருக்க அம்மாவோ மற்ற சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி தானே பார்த்துக்குவாங்க. அதுதான் நான் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கம்பெனி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நான் கார்டனில் வீட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. வீடு அப்படின்னா நடுறது, சாரி வீடு அப்படின்னா நம்ம இந்த செடிங்க சொல்லுவோம் இல்லையா, களை செடிங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் பயிர்களுக்கு இடையில முளைச்சிருக்கும் இல்லையா, அதை வீட் பண்ணுறது. வீட்னா அந்த களை செடிகள் தான் சொல்லுவாங்க. அதை நான் வீட் பண்ணுறதுக்கு எனக்கு கார்டனில் வேலை இருக்குது. அதே மாதிரி ஐ ஹவ் காட் ஷர்ட்ஸ் டு ப்ரெஷ். ப்ரெஸ்னால் அயன் பண்ணுறது சொல்கிறாங்க. எனக்கு ஷர்ட்ஸாக அயன் பண்ணுற வேலை இருக்குது. அதே மாதிரி நிறைய ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய துணிகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. த கேன் டு பி கட். இந்த லைன் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். என்னென்னா மீ இந்த போயம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. இந்த கேன் டு பி கட் அப்படின்னா இங்கே வேறு ஒன்றும் இல்லை, சுகர் கேனை கட் பண்ணுவாங்க. அந்த ஒர்க்கிங் உமன்ஸ் இருப்பாங்க இல்லையா, வயல் வேலை, கரும்பு காட்டிலலாம் வேலை செய்வாங்க இல்லையா, அந்த உமனையும் தான் ஆத்தர் சொல்கிறாங்க. எனக்கு சுகர் கேனை கட் பண்ணுற வேலை இருக்குது. அதே மாதிரி க்ளீன் அப் திஸ் ஹட். ஹட்டுனா என்னன்னு, குடில், வீடு, வீட்டை க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. தென் சீ அபவுட் த சிக். சிக்னா உடம்பு சரியில்லாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்கள பார்க்குற வேலை இருக்குது. அந்த காட்டன் டு பிக், காட்டன், அந்த காட்டன் செடிங்க இருக்கு இல்லையா, அந்த காட்டன் பறிக்கிற வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஷைன் ஆன் மீ ஷைன், ரெயின் ஆன் மீ ரெயின், ஃபால் சாஃப்ட்லி டியூ ட்ராப்ஸ் அண்ட் கூல் மை ப்ரோ அகெயின். இதில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சர் சூரியனை பார்த்து கேட்குறாங்க, சூரியன்ட்ட வந்து என் மேலே ஷைன், என்ன ஷைன் பண்ணு, உன்னுடைய சன்ஷைன் அந்த ரேஸை வந்து என் மேலே அப்படியே பொழிய வை. அதே மாதிரி மலைகிட்ட கேட்குறாங்க, நீ வந்து என் மேலே சாஃப்டாக ஜென்டிலாக அப்படியே மேலே விழு, உன்னுடைய சின்ன சின்ன துளிகள்னால் என்னுடைய ஐப்ரோஸை கூல் பண்ணு அப்படின்னு சொல்லி, ரொம்பவே மெல்லுசாக ரொம்ப சாஃப்டாக என்னை கூல் பண்ணு அப்படின்னு சொல்லி சன்னிட்டையும் ரெயின்ட்டையும் கேட்குறாங்க. அடுத்ததாக ஸ்ட்ராம் ப்ளோ மீ ஃப்ரம் ஹியர் வித் யுவர் ஃபியரஸ்ட் வின், லெட் மீ ஃப்ளோட் அக்ராஸ் த ஸ்கை, ஐ கேன் ரெஸ்ட் அகெயின்.
ஸ்ட்ராம். ஸ்டாம்னா என்ன? காற்று வேகமாக அடிக்கும் இல்லையா, அந்த அந்த புயல், அதை தான் ஸ்டாம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாமை பார்த்து இந்த உமன் பேசுகிறாங்க, என்னென்னா நீ வந்து என் மேலே ப்ளோ ஆகு, அப்படியே பறவு, என் மேலே பறவு, உன்னுடைய அந்த மோசமான அந்த விண்டில் என்னை அப்படியே பறவு, நான் வந்து அந்த வானத்தில் அப்படியே என்னுடைய வேலை பழுவிலிருந்து வெளியே வந்து என்னுடைய காற்றுக்குள்ளே நான் அப்படியே போய் மெதுவாக வானத்தில் அப்படியே மிதக்கணும், அப்படியே ஃப்ளோட் ஆகணும், மிதக்கணும், அப்போயாவது நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாம்ட்ட இவங்க கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சன்னிட்ட கேட்டாங்க, ரெயின்கிட்ட கேட்டாங்க, அடுத்து ஸ்டாம்ட்ட கேட்குறாங்க. அதுக்கடுத்து யார்கிட்ட கேட்குறாங்கன்னா ஸ்னோ, ஸ்னோட்ட கேட்குறாங்க. என்னென்னா ஃபால் ஜென்ட்லி ஸ்னோ ஃப்ளேக்ஸ், கவர் மீ வித் ஒயிட் கோல்ட் ஐசி கிஸ்ஸஸ் அண்ட் லெட் மீ ரெஸ்ட் டுநைட். ஸ்னோவை பார்த்து கேட்குறாங்க, அப்படியே ஜென்டிலாக அப்படியே இதமாக என் மேலே ஃபால் ஆகுங்க, பனித்துளிகளை பார்த்து கேட்குறாங்க, அப்படியே மெதுவாக என் மேலே ஃபால் ஆகுங்க, உன்னுடைய உங்களுடைய அந்த ஒயிட் கலராக ஐசியாக இருக்க அந்த ஒயிட் பனினால் வெள்ளை பனிகளில் பனிகள் மூலியமாக என்னை அப்படியே கிஸ் பண்ணுங்கள், அப்போ நான் இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் அந்த பனித்துளிகள்கிட்டையும் கேட்குறாங்க. அடுத்ததா சன், ரெயின், கர்விங் ஸ்கை, மவுண்டெயின், ஓஷன், லீஃப் அண்ட் ஸ்டோன், ஸ்டார் ஷைன், மூன் க்ளோ, யூஆர் ஆல் தட் ஐ கேன் கால் மை ஓன். மேலே சொல்கிறாங்க இல்லையா, சூரியனாகட்டும் மலையாகட்டும் வளைஞ்சிருக்க இந்த ஸ்கையாகட்டும் மலைகள், ஓஷனு, இலை தலை, கொடிகள், கல், மண், ஸ்டார், மூணு எல்லாமே சேர்ந்தது தான் நான் அப்படின்னு சொல்லி அந்த உமன் வந்து ரொம்பவே கர்வத்தோட ரொம்ப ப்ரௌடாக, ஏன்னா இத்தனை வேலையை மேனேஜ் பண்ணி இந்த உலகத்தை இயக்கிறதே உமன் தான் இல்லையா, இத்தனை வேலையை மேனேஜ் பண்ணி அவ்வளோ ப்ரௌடாக இந்த போயமை மாயா ஆஞ்சலோ சூப்பராக முடிச்சிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் இந்த போயம். இந்த வீடியோவில் ஏதாவது சஜஷனோ இல்லை குறையோ இருந்தால் கமெண்ட் பாக்ஸில்